விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் 1989 முதல் புதுச்சேரி கல்வி உலகில் தனக்கென தனி முத்திரை பதித்த ஒரு சிறப்புமிக்க கல்வி நிலை. புதுச்சேரி தமிழக அரசின் காவலர் பதவி, எல்டிசி, யூடிசி பதவிகளுக்கு பல ஆண்டுகள் அனுபவம் உள்ள ஆசிரியர்களை கொண்டு பயிற்சி அளித்து இளைஞர்களை வேலைவாய்ப்பு பெறுவதில் மட்டுமன்றி அவர்களுடைய எழுத்து தேர்வில் சிறந்த மதிப்பெண்களை பெறவும் வழிகாட்டுகிறது முதலியார்பேட்டை விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். 30 ஆண்டுகளுக்கு மேலான ஆசிரியர் பணியில் பல சாதனை மாணவர்களை உருவாக்கிய விசிசி நாகராஜ் அரசு பணிகளுக்கான தேர்வுகளிலும் இளைஞர்களை வெற்றி பெற்றவர்களாக மாற்றி சாதனை படைத்துள்ளார். கல்வி பணிக்காக பல்வேறு விருதுகளை பெற்றுள்ள விவேகானந்தர் கோச்சிங் சென்டரில் இப்போது காவலர் பணிக்கான தேர்வுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. அட்மிஷனுக்கு முந்துங்கள், அரசு பணியை உங்களுடையதாக்கிக் கொள்ளுங்கள். மேலும் போலீஸ், சப் இன்ஸ்பெக்டர், எல்டிசி, யூடிசி முதலான அரசு வேலைகளுக்கும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் வெற்றி படிகளை அமைத்து தரும் கல்வி நிலையம். பயிற்சிக்கு முந்துங்கள், அரசு பணிகளை வெல்லுங்கள். மேலும் விவரங்களுக்கு விவேகானந்தர் கோச்சிங் சென்டர், முதலியார்பேட்டை, புதுச்சேரி 4 0 4 1 3 2 3 5 7 2 0 2 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் பிரபல ரவுடியை கொலை செய்ய முயன்ற மூவரை போலீசார் கைது செய்துள்ளனர். சிறையில் ஏற்பட்ட முன் விரோதம் காரணமாகவே கொலை முயற்சி என தகவல். புதுச்சேரி கடலோர காவல்படை சார்பில் தீவிரவாத தடுப்பு ஒத்திகை, 9 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். புதுச்சேரியில் விரைவில் வேளாண் மலர் காய்கறி கண்காட்சி, அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தலைமையில் ஆலோசனை கூட்டம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் ரவுடியை கொலை செய்ய முயன்ற கும்பலை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுச்சேரி பெரியார் நகரை சேர்ந்தவர் ராஜ்குமார் என்கிற ராஜா பிரபல ரவுடி. இவர் கொலை வழக்கு ஒன்றில் கைதாகி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். அப்போது இவருக்கும் மற்றொரு வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த கண்டக்டர் தோட்டத்தைச் சேர்ந்த ஸ்டிக்கர் மணி என்பவருக்கும் இடையில் விரோதம் ஏற்பட்டது. இதனால் இருவரும் சிறையிலேயே அடிக்கடி வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வந்தனர். இருவரும் தற்போது சிறையில் இருந்து வெளியில் வந்துள்ளனர். இதனிடையே கடந்த சில நாட்களுக்கு முன்னர் ராஜ்குமார் தனது நண்பருடன் சேர்ந்து ஸ்டிக்கர் மணியை அடித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ஸ்டிக்கர் மணி ராஜ்குமாரை பழிவாங்க முடிவெடுத்தார். அதன்படி நேற்றைய முன்தினம் இரவு நெல்லித்தோப்பு பெரியார் நகரில் உள்ள அரசு பள்ளி அருகே நடந்து சென்று கொண்டிருந்த ராஜ்குமாரை கொலை செய்யும் முயற்சியில் ஸ்டிக்கர் மணி, கோவிந்தசாலையைச் சேர்ந்த சஞ்சய்குமார், ஆட்டுப்பட்டியைச் சேர்ந்த பாலாஜி, நோனாங்குப்பத்தைச் சேர்ந்த வீரமணிகண்டன், கோவிந்தசாலை கபாலி, நோனாங்குப்பம் சஞ்சய், சூர்யா மற்றும் சிலர் சேர்ந்து அவரை தாக்கியதாக கூறப்படுகிறது. அதேவேளையில் உருளியன்பேட்டை போலீஸ் இன்ஸ்பெக்டர் பாபுஜி மற்றும் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது அவர்கள் இந்த சம்பவத்தை பார்த்ததும் விரைந்து வந்து தகராறில் ஈடுபட்டவர்களை பிடிக்க முற்பட்டனர். அதில் பால்ராஜ், சசிகுமார், மணிகண்டன் ஆகிய 3 பேரை கைது செய்தனர். மற்றவர்கள் தப்பியோடிவிட்டனர். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து கத்தி உள்ளிட்ட ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தப்பியோடிய மற்றவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். போலீசார் சரியான நேரத்தில் அங்கு சென்றதால் கொலை சம்பவம் தடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி கடலோர காவல்படை சார்பில் நடந்த தீவிரவாத தடுப்பு ஒத்திகை நிகழ்வில் 9 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். நாடு முழுவதும் மத்திய அரசு தீவிரவாதத்தை ஒழிக்கும் முயற்சியில் தீவிர நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த மாதம் கோவையில் நடந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவம் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் மத்திய அரசு பல்வேறு மாநிலங்களில் தீவிரவாத தடுப்பு நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டுள்ளது. இதன் எதிரொலியாக இந்திய கடற்படை சார்பில் சி விஜில் 2022 என்னும் தீவிரவாத தடுப்பு ஒத்திகை நவம்பர் 15 மற்றும் 16 ஆகிய இரு தேதிகளில் நாடு முழுவதும் நடத்தப்பட்டு வருகிறது. இதில் இந்திய கடலோர காவல்படை, மத்திய சுங்கத்துறை மற்றும் புதுச்சேரி கடலோர காவல்படையினர் இணைந்து ஆழ்கடல் மற்றும் கடற்கரை பகுதிகளை தீவிரமாக கண்காணித்து சோதனையில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது தமிழக பகுதியான கோட்டக்குப்பம் அருகே ஆழ்கடலில் கள்ளத்தோணி மூலமாக தீவிரவாத வேடமிட்ட 9 நபர்களை அடையாளம் கண்ட கடலோர காவல்படையினர் ஆழ்கடலில் விரட்டிச் சென்று கைது செய்தனர். இவர்களை தேங்காய்த்திட்டு துறைமுக வளாகத்தில் உள்ள கடலோர காவல்படைக்கு சொந்தமான அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். இந்த தீவிரவாத தடுப்பு ஒத்திகையால் தேங்காய்த்திட்டு துறைமுக பகுதியில் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரியில் உள்ள அமைச்சக உதவியாளர் பணியை நேரடி நியமனம் மூலம் நிரப்புவதை உடனடியாக கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அமைச்சக ஊழியர்கள் வாயிற்கூட்டத்தில் ஈடுபட்டனர்.
புதுச்சேரியில் உள்ள அமைச்சக உதவியாளர் பணியை நேரடி நியமனம் மூலம் நிரப்புவதை உடனடியாக கைவிட வேண்டும். அமைச்சக உதவியாளர் பணியிடங்களை 100% பணிமூப்பு அடிப்படையில் பதவி உயர்வு மூலம் நிரப்பிட வேண்டும். அமைச்சக உதவியாளர் மற்றும் மேல்நிலை எழுத்தர் பதவிகளுக்கான காலி பணியிடங்களை பதவி உயர்வு மூலம் உடனடியாக நிரப்பிடவும் ஆணை செய்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அமைச்சக ஊழியர்களின் கூட்டு போராட்டக் குழு சார்பில் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் எதிரே கோரிக்கை விளக்க வாயிற்கூட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான ஊழியர்கள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை பதிவு செய்தனர். புதுச்சேரி அரசின் கல்வித்துறையானது இந்த கல்வியாண்டில் அரையாண்டு தேர்வு நடைபெறவுள்ள நிலையிலும் அரசு பள்ளியில் பயிலும் மாணவர் மாணவிகளுக்கு வழங்கப்படும் சீருடைகள் மற்றும் பாட புத்தகங்கள் இதுவரை வழங்கப்படவில்லை என்றும், அரசு பள்ளியில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் மதிய உணவு சுகாதாரமற்று இருப்பதாகவும், மதிய உணவில் முட்டை வழங்கப்படவில்லை என்றும், அரசு பள்ளி வளாகத்தில் இயங்கி வரும் ரேஷன் கடையால் பள்ளி கதவு திறந்தே உள்ளதால் பள்ளி சிறுவர்கள் வெளியே வருவதால் விபத்து ஏற்படும் சூழல் உள்ளதால் ரேஷன் கடையை வேறு இடத்திற்கு மாற்றிடக் கோரி வலியுறுத்தி இன்று காலை சுமார் 11 மணி அளவில் சேதராப்பட்டு அரசு பள்ளிக்கு வருகை தந்த பள்ளி துணை ஆய்வாளர் ஜான் கென்னடியை முற்றுகையிட்டு கோரிக்கை வைத்தனர். கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட பள்ளி துணை ஆய்வாளர் கல்வித்துறையின் கவனத்திற்கு இதனை எடுத்து செல்வதாக உத்தரவளித்தார். இந்த முற்றுகை போராட்டத்தில் புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உசுறு தொகுதி பொருளாளர் முருகையன், தொழிலாளர் விடுதலை முன்னணியின் உசுறு தொகுதி அமைப்பாளர் விஜயன் என்கிற வில்லாளன் மற்றும் மாணவர்களின் பெற்றோர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். வேளாண் மற்றும் மலர் காய்கறி கண்காட்சி நடத்துவது தொடர்பாக அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி வேளாண்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தலைமையில் வேளாண் மலர் காய்கறி கண்காட்சி நடத்துவது தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் நிதித்துறை செயலர் ராஜு, விவசாயத்துறை செயலர் குமார், துறை இயக்குநர் பாலகாந்தி மற்றும் அதிகாரிகள் பலர் பங்கு பெற்றனர். இக்கூட்டத்தில் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பேசும்பொழுது, என் வீடு என் நலம் என்ற திட்டத்தை விரைந்து செயல்படுத்தும் வகையில் இல்லத்தரசிகளை கவரும் வகையிலும் விவசாயம் காய்கறி கனி கண்காட்சிகளை நடத்தப்பட வேண்டும் என்றும், இந்த கண்காட்சி மலர் காய்கறியின் முக்கியத்துவத்தை எடுத்துக்கூறும் வகையில் அமைய வேண்டும் என்றும், சூரிய ஒளி மின்சாரம் மூலம் வாட்டர் பம்பிங் சிஸ்டம் நிறுவுவது தொடர்பாக விவசாயிகள் புரிந்து கொள்ளும் வகையில் கண்காட்சியில் அரங்குகள் அமைக்கப்பட வேண்டும், புதிய விவசாய கருவிகள் அறிமுகப்படுத்த வேண்டும், கண்காட்சியை வேளாண் துறை சுற்றுலாத்துறை இணைந்து நடத்தலாம் என்பது உட்பட பல்வேறு முக்கிய முடிவுகள் குறித்து விவாதிக்கப்பட்டு முடிவுகள் எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதி பிள்ளைச்சாவடி கடலோர பகுதிகளில் ஏற்பட்ட பாதிப்புகளை சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் பார்வையிட்டார். தற்போதுள்ள கனமழையின் காரணமாகவும் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாகவும் கடல் மிகவும் சீற்றத்துடன் காணப்படுவதால் புதுச்சேரி காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பிள்ளைச்சாவடி முதல் கணபதி செட்டிக்குளம் வரையிலான கடற்கரை பகுதியில் அரிப்பு ஏற்பட்டு பொதுமக்கள் மற்றும் மீனவ சமுதாய மக்களின் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ளது. இதில் பிள்ளைச்சாவடி கடற்கரை பகுதியில் அதிகப்படியான கடல் அரிப்பு காரணமாக வீடுகள் மற்றும் வலைப்பின்னல் கூடங்கள் இடிந்துவிடும் அபாய நிலையில் உள்ளதால் காலாப்பட்டி தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் போக்குவரத்துத்துறை அமைச்சருமான கல்யாண சுந்தரம் முயற்சியால் தற்போது ராட்சத கற்கள் கொட்டி கடல் அரிப்பை தடுக்கும் பணி நடந்து வருகிறது. அண்மையில் பெய்த கனமழையால் பிள்ளைச்சாவடியில் கடலோரப் பகுதியில் வசிக்கும் மக்களின் வீடுகள் இடிந்து விழுந்ததால் பாதிப்படைந்த பொதுமக்களை பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் நேரில் சென்று சந்தித்தார். மேலும் பாதிப்படைந்த பகுதிகளை அரசு அதிகாரிகளுடன் சென்று பார்வையிட்டார். புதுச்சேரி வில்லியனூர் ஆச்சாரியாபுரம் மூகாம்பிகை நகரில் உள்ள லிட்டில் ஜீனியஸ் ஃப்ரீ பிரைமரி பள்ளியில் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு மாறுவிட போட்டி உட்பட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது. புதுச்சேரி வில்லியனூர் ஆச்சாரியாபுரம் மூகாம்பிகை நகரில் உள்ள லிட்டில் ஜீனியர்ஸ் ஃப்ரீ பிரைமரி பள்ளியில் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு மாறுவிட போட்டி உட்பட பல்வேறு போட்டிகளை பள்ளியின் தாளர் வனஜா சிவகுமார் துவக்கி வைத்தார். இதில் பள்ளியில் பயிலும் குழந்தைகள் தேச தலைவர்கள், இந்து கடவுள்கள், முருகன், கிருஷ்ணன் மற்றும் காய்கறிகள் உட்பட பல்வேறு மாறுவேடம் அணிந்து தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினார்கள். மேலும் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மேலும் குழந்தைகள் தின விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர். இதில் திரளான குழந்தைகளின் பெற்றோர்கள் மாணவர்களும் கலந்து கொண்டனர். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் 1989 முதல் புதுச்சேரி கல்வி உலகில் தனக்கென தனி முத்திரை பதித்த ஒரு சிறப்புமிக்க கல்வி நிலை. புதுச்சேரி தமிழக அரசின் காவலர் பதவி, எல்டிசி, யூடிசி பதவிகளுக்கு பல ஆண்டுகள் அனுபவம் உள்ள ஆசிரியர்களை கொண்டு பயிற்சி அளித்து இளைஞர்களை வேலைவாய்ப்பு பெறுவதில் மட்டுமன்றி அவர்களுடைய எழுத்து தேர்வில் சிறந்த மதிப்பெண்களை பெறவும் வழிகாட்டுகிறது முதலியார்பேட்டை விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். 30 ஆண்டுகளுக்கு மேலான ஆசிரியர் பணியில் பல சாதனை மாணவர்களை உருவாக்கிய விசிசி நாகராஜ் அரசு பணிகளுக்கான தேர்வுகளிலும் இளைஞர்களை வெற்றி பெற்றவர்களாக மாற்றி சாதனை படைத்துள்ளார். கல்வி பணிக்காக பல்வேறு விருதுகளை பெற்றுள்ள விவேகானந்தர் கோச்சிங் சென்டரில் இப்போது காவலர் பணிக்கான தேர்வுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது.
அட்மிஷனுக்கு முந்துங்கள். அரசு பணியை உங்களுடையதாக்கிக் கொள்ளுங்கள். மேலும் போலீஸ், சப் இன்ஸ்பெக்டர், எல்டிசி, யூடிசி முதலான அரசு வேலைகளுக்கும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் வெற்றி படிகளை அமைத்து தரும் கல்வி நிலையம். பயிற்சிக்கு முந்துங்கள், அரசு பணிகளை வெல்லுங்கள். மேலும் விவரங்களுக்கு விவேகானந்தர் கோச்சிங் சென்டர், முதலியார்பேட்டை, புதுச்சேரி 4 0 4 1 3 2 3 5 7 2 0 2 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். புதுச்சேரி வேதபுரி கைப்பந்து சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் ஹோட்டல் ரெசிடென்சியில் நடைபெற்றது. அண்ணாசாலையில் உள்ள ரெசிடென்சி ஹோட்டலில் நடைபெற்ற வேதபுரி கைப்பந்து சங்கத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் சங்கத்தின் சேர்மன் ஜெயபிரகாஷ் தலைமை தாங்க, தலைவர் டி எம் வருண், பொதுச் செயலாளர் கல்யாண சுந்தர், துணைத் தலைவர் சிவா உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினராக ஹேண்ட்பால் பெடரேஷன் ஆப் இந்தியா தேசிய செயலாளர் பிரிட்பல் சிங் கலந்து கொண்டு சிறப்பித்தார். கூட்டத்தில் தேசிய அளவில் நடைபெறும் கைப்பந்து போட்டிகளில் புதுச்சேரி வீரர்களை பங்கேற்க தயார் செய்வது, தேசிய அளவிலான கைப்பந்து போட்டிகளை புதுச்சேரியில் நடத்துவது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தில் சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் பிறந்தநாளை முன்னிட்டு துப்புரவு பணியாளர்களுக்கு மழை அங்கி வழங்கப்பட்டது. புதுச்சேரி லாஸ்பேட்டை கிருஷ்ணா நகரில் பிஜேபி வல்லுநர் பிரிவு தலைவர் ஸ்ரீதர் பிள்ளை தலைமையில் துப்புரவு பணியாளர்களுக்கு மழை அங்கி வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பிஜேபி நிர்வாகிகள் ரவிச்சந்திரன், சரவணகுமார், செல்வகுமார் மற்றும் திரளான பிஜேபி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த சபாநாயகர் செல்வத்திற்கு சால்வை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. எக்கோ ஆங்கிலஸ் அரசு துவக்கப்பள்ளியில் நடந்த குழந்தைகள் தின விழாவில் குழந்தைகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. புதுச்சேரி நபோத் வீதியில் உள்ள எக்கோ ஆங்கிலஸ் அரசு துவக்கப்பள்ளியில் குழந்தைகள் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் பள்ளியின் குழந்தைகள் பங்கேற்ற நடனம், பாட்டு பாடுதல் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டது. தொடர்ந்து எக்கோ ஆங்கிலஸ் மற்றும் தமிழ் தென்றல் திருவிக்கா பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் சங்கத்தின் சார்பில் பள்ளியில் பயிலும் அனைத்து மாணவர்களுக்கும் புத்தகப்பை வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் செய்திருந்தனர். கோரிமேடு மதர் தெரசா கல்லூரியில் சிசு பராமரிப்பு கருத்தரங்கம் நடைபெற்றது. புதுச்சேரி கோரிமேட்டில் உள்ள அன்னை தெரசா பட்ட மேற்படிப்பு மற்றும் சுகாதார அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனத்தின் செவிலியர் பயிற்சி பள்ளியும் இந்திய மகப்பேறு செவிலியர்கள் சங்கத்தின் புதுச்சேரி கிளையும் இணைந்து சிசு பராமரிப்பு குறித்த ஒருநாள் கருத்தரங்கை நடத்தியது. கல்லூரி வளாகத்தில் நடந்த இந்த கருத்தரங்கில் சுகாதாரத்துறை செயலர் உதயகுமார் துவக்கி வைத்து பேசினார். நிறுவனத்தின் தலைவர் டாக்டர் ரவிச்சந்திரன் சிறப்புரையாற்றினார். குடும்ப நலத்துணை இயக்குநர் அனந்தலட்சுமி, நிறுவனத்தின் மருந்தியல் கல்லூரி முதல்வர் மற்றும் கல்வி பதிவாளர் கோபால், மருத்துவ ஆய்வக தொழில் நுட்பவியல் கல்லூரியின் முதல்வர் திருமுருகன் உள்ளிட்டோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். முதன்மை செவிலிய அதிகாரி மற்றும் இணை பேராசிரியர் பிரமலா தமிழ்வாணன் வாழ்வியல் முறைசார்ந்த நோய்கள் குறித்து விரிவாக எடுத்துரைத்தார். மெட்ராஸ் மருத்துவக் கல்லூரி செவிலியர் பயிற்சி பள்ளி செவிலிய ஆசிரியர் பரிமலா, யோகா பயிற்சியாளர் சுஜாதா, செவிலியர்களுக்கான தேர்வு வாரிய ஒருங்கிணைப்பாளர் சத்யவதி, நிறுவனத்தின் காரைக்கால் கிளை செவிலியர் பயிற்சி பள்ளியின் ஜெயபாரதி, உதவி விரிவுரையாளர் லட்சுமி சைதன்யா உள்ளிட்டோர் சிசு பராமரிப்பு குறித்து விளக்கம் அளித்தனர். இமாலயா நிறுவன மண்டல அதிகாரி நீர் சார்ஜர் கலந்து கொண்டு சிறப்பாக பணிபுரிந்த புதுச்சேரியைச் சேர்ந்த 150 துணை சுகாதார செவிலியர்களுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்பித்தார். இந்த கருத்தரங்கில் பல்வேறு துணை சுகாதார செவிலியர்களும் துணை சுகாதார செவிலிய மாணவர்களும் பங்கேற்றனர். துணை விரிவுரையாளர் கலையரசின் நிறைவாக நன்றி உரையாற்றினார். அய்யங்குட்டிப்பாளையம் பகுதியில் உள்ள விவேகானந்தா சிபிஎஸ்இ பள்ளியில் நடந்த அறிவியல் கண்காட்சியில் 100 மேற்பட்ட படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. புதுச்சேரி அய்யங்குட்டிப்பாளையம் கோபாலன் கடையில் உள்ள விவேகானந்தா சிபிஎஸ்இ பள்ளியில் இந்த கல்வியாண்டிற்கான அறிவியல் கண்காட்சி துவங்கப்பட்டது. இக்கண்காட்சியினை பள்ளியின் தாளாளர், நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி துவக்கி வைத்தார். மேலும் பள்ளியின் முதன்மை முதல்வர் பத்மா குத்துவலுக்கேற்றி துவக்கி வைத்தார். பள்ளியின் இணை முதல்வர் கீதா சிறப்பிக்க பள்ளியின் முதல்வர் சரண்யா மற்றும்
பிரீத்தி ஆகியோர் மேற்பார்வையில் கலை, கணிதம் மற்றும் அறிவியல் கண்காட்சி சிறப்பாக நடைபெற்றது. இக்கண்காட்சியில் மாணவர்கள் தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தும் வகையில் பல படைப்புகள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. இதில் குழந்தைகள் குதூகலப்படுத்தும் பொம்மை உலகம், பரவசம் கொள்ளும் பருவநிலை அரங்கம், வியப்பூட்டும் விஞ்ஞான அரங்கம், கருத்துட்டும் கணித அரங்கம், அறிவை தூண்டும் அறிவியல் அரங்கம், சாலை விதிகள் குறித்த அரங்கம், கண்ணை கவரும் ஓவிய அரங்கம் என பல அரங்குகள் வியப்பூட்டும் வகையில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த கண்காட்சியினை மாணவர்கள், பெற்றோர்கள், பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டு மனம் மகிழ்ந்து பாராட்டு தெரிவிக்கும் வகையில் கண்காட்சி சிறப்பாக நடைபெற்றது. மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் பிரபல ரவுடியை கொலை செய்ய முயன்ற கும்பலை போலீசார் கைது செய்துள்ளனர். சிறையில் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாகவே கொலை முயற்சி என தகவல். புதுச்சேரி கடலோர காவல்படை சார்பில் தீவிரவாத தடுப்பு ஒத்திகை. 9 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். புதுச்சேரியில் விரைவில் வேளாண் மலர் காய்கறி கண்காட்சி. அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம். இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் 1989 ஆண்டு முதல் புதுச்சேரி கல்வி உலகில் தனக்கென தனி முத்திரை பதித்த ஒரு சிறப்புமிக்க கல்வி நிலையம். புதுச்சேரி தமிழக அரசின் காவலர் பதவி, LDC, UDC பதவிகளுக்கு பல ஆண்டுகள் அனுபவம் உள்ள ஆசிரியர்களை கொண்டு பயிற்சி அளித்து இளைஞர்களை வேலைவாய்ப்பு பெறுவதில் மட்டுமன்றி அவர்களுடைய எழுத்து தேர்வில் சிறந்த மதிப்பெண்களை பெறவும் வழிகாட்டுகிறது முதலியார்பேட்டை விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். 30 ஆண்டுகளுக்கு மேலான ஆசிரியர் பணியில் பல சாதனை மாணவர்களை உருவாக்கிய VCC நாகராஜ் அரசு பணிகளுக்கான தேர்வுகளிலும் இளைஞர்களை வெற்றி பெற்றவர்களாக மாற்றி சாதனை படைத்துள்ளார். கல்வி பணிக்காக பல்வேறு விருதுகளை பெற்றுள்ள விவேகானந்தர் கோச்சிங் சென்டரில் இப்போது காவலர் பணிக்கான தேர்வுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. அட்மிஷனுக்கு முந்துங்கள். அரசு பணியை உங்களுடையதாக்கிக் கொள்ளுங்கள். மேலும் போலீஸ், சப் இன்ஸ்பெக்டர், LDC, UDC முதலான அரசு வேலைகளுக்கும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் வெற்றி படிகளை அமைத்து தரும் கல்வி நிலையம். பயிற்சிக்கு முந்துங்கள். அரசு பணிகளை வெல்லுங்கள். மேலும் விவரங்களுக்கு விவேகானந்தர் கோச்சிங் சென்டர், முதலியார்பேட்டை, புதுச்சேரி 4 0 4 1 3 2 3 5 7 2 0 2 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள்.